us for giving opportunity to share and participate in this happy occasion of honoring our own librarian professional in the name of Ranganathan's, our father of library science, to celebrate 129th birthday anniversary of Ranganathan. And Ranganathan is for libraries and libraries for Ranganathan. And now it is made in the public domain, having throughout the Tamil Nadu cities, having a chapters like Madurai, Coimbatore, like that. And it is also extended to the outside. On Outstanding Social Worker Award 2021, Mr. S.P. Sivaperumal. President TNHP Quarters Resident Welfare Association, Thandarapetch. Dr. Sendur Venmurugan, Librarian, AAA College of Engineering and Technology. இந்த நம்பர் பாலம் கல்யாண சுந்தரத்தை காலை தொட்டு வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார். நிறைய படிச்சிருக்கிறாங்க. அன்பு பாலம் கல்யாண சுந்தரம் அன்புக்கு நான் அடிமை. ஐயா வணக்கம். வாசிப்புகள் குறைந்து போன இந்த காலத்தில் வாசிக்க சொல்லி ஒரு பெரிய நூலகம் கூட்டம் இந்த விருது ஒன்று கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதை பற்றி இதனுடைய ஸ்தாபகர் வந்து எஸ்ஆர் ரங்கநாத். அவருடைய 129வது நினைவு தினம். இந்த நூலகம் ஆரம்பித்து 98 ஆண்டுகள் ஆகுது. இந்த நூலகர் சங்கம் மாலா அசோசியேஷன் ஆரம்பித்து 95 வருஷம் ஆகுது. இன்றைக்கு தான் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த வாசகர்களுக்குன்னு இந்த நூலகத்துக்குன்னு ஒரு வரி வசூலிக்கிறதுக்காக வந்து ரங்கநாதன் வந்து அரசாங்கத்தில் பேசி அதுக்கு ஒரு சட்டம் இயற்றி அதுக்கு 5% வந்து வசூல் பண்ணுறாங்கிறது இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். அப்போ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அரசாங்கம் இதுக்கு கொடுத்துருக்குது. இதனுடைய பிரசிடெண்ட் நித்யானந்தம் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர். நாங்கள் ஒரே இடத்துல இருக்கிறோம். எனக்கு வந்து சிறந்த சேவகருங்கிற சமூக சேவகருங்கிற இது கொடுத்துருக்குறாங்க. என்னுடைய குறிக்கோளுங்கிறதே வந்து ஒரு நாளில் யாருக்காச்சும் நான் ஒரு உதவிகரமாக இருக்கிறோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு, இதுதான் என்னுடைய. அதாவது ஒரு அறிஞர் சொல்கிறாரு, நீ கடவுளை நேசிப்பானால் நீ ஒரு முட்டாள், கடவுள் உன்னை நேசிக்க வேண்டும். அப்போ நான் என்ன செய்யணும், நல்லவனாயிரு, வழிகாட்டியாயிரு, அடுத்தவனுக்கு எடுக்காத, அயோக்கியத்தனம் பண்ணாத, பொய் சொல்லாத, புத்தராட்டம் பண்ணாத, நேர்மையாயிரு, நாலு பேருக்கு உபயோகமாயிரு, நீ தானாகவே கடவுளால் நேசிக்கப்படுவாய். கலைஞர் கூட ஒரு தடவை சொன்னார், கலைஞர் கூட நான் வந்து கடவுளை வணங்குகின்றேனா இல்லையாங்கிறது வேறு, ஆனால் கடவுள் என்னை ஏற்றுக்கொள்கின்றாரா என்பது வேறு என்று சொன்னார். அதை போல மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காச்சு நான் உதவி செய்யணுங்கிற நோக்கத்தோடு தான் நான் இருக்கிறேன். செய்யாமல் இருக்க மாட்டேன். எதாச்சும் ஒரு வழியில் என்னை பொறுத்தவரையில் வந்து ஒரு ரோட்டில் நிற்கிற வந்து ஒரு கண்ணு தெரியாதவனால் ரோடு தாண்டி விட்டாலே அன்றைய தினம் எனக்கு நிம்மதியான ஒரு ஆளுதான். அப்படி தான் என்னுடைய வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்குது. எனக்கு இந்த அவார்டு கொடுத்த இந்த மாலா அசோசியேஷனுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கிறேன். அதுலேயும் இங்கே கலந்துக்கிட்டவங்க கூட சாதாரண ஆள் கிடையாது. எல்லாமே வந்து துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள், மினிஸ்டர் வந்துட்டு போனாங்க, அது சரி ரைட்டு. ஆனால் வந்து கலந்துக்கிட்டவங்க கூடாமல் வந்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் வந்து கல்வியாளர்கள் வந்து எல்லாம் கலந்து
அந்த அவையில் வந்து நான் ஒரு சிறந்த சமூக சேவன்கிற அவார்டு பெற்றது நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன், ரொம்ப பெருமையாக கருதுறேன். என்னுடைய உழைப்புக்கு இத்தனை ஆண்டு, எனக்கு வயசு 77 வயசாகுது, நான் கிட்டத்தட்ட ஒரு 50-55 ஆண்டு காலம் இந்த பொது தொண்டில் இருக்கிறேன். அதில் பெரும்பகுதியான காலம் என்னுடைய காலம் வந்து தொழிற்சங்க பணிகள் தான். 2004 என்னுடைய சமூக பணி, சமுதாய பணி ரெண்டு பணியும் நான் செஞ்சுக்கிட்டிருக்கேன். எங்கள் சமுதாய பணியும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், சமூக பணியும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது அவர் ஐயா வந்து நித்யானந்து தெரியும், அவர் அந்த வகையில் என்னை வந்து கூப்பிட்டு சிறப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடவுப்பட்டிருக்கேன். இந்த நூலகம் இப்போ தான் அதில் நான் மெம்பர் ஆகிருக்கிறேன், நான் அதில் நானும் மெம்பர் ஆகிட்டு இருப்பேன். இது வரைக்கும் எனக்கு இந்த நூலகத்துடைய அருமை பெருமையெல்லாம் எனக்கு தெரியாது. நூலகம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஆனால் நான் படிக்கிறது அவருக்கே தெரியும். அப்படின்லாம் நான் லைப்ரரி வச்சுருக்கேன்னு அவருக்கு ஐயா நித்யானந்துக்கே தெரியும். ஒரு 300 புத்தகங்கள் கொண்ட ஒரு லைப்ரரி வச்சுருக்கேன் அவர் நல்லா தெரியும். அவர் என் வீட்டுக்கு வந்துடுவார், அடிக்கடி வருவார். அதனால் வந்து என்னென்னு கேட்டால் இந்த இதை வந்த அவார்டு வாங்கினதை நான் ரொம்ப, என்னுடைய சேவைக்கு என்னுடைய தொண்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமை. அதுக்காக வந்து அந்த மாலா அசோசியேஷனுக்கு வந்து என்னுடைய இதயமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். நன்றி ஐயா.